மூன்று யானைகள் மின்சாரம் தாக்கி இறந்ததன் எரிதொலியாக நீலகிரி மாவட்டத்தில் மின்வேலிகள் குறித்து அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 3 மாதங்களில் 3 காட்டு யானைகள் மின்சாரம் தாக்கி இறந்துள்ளன. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த நீலகிரி மாவட்ட வன அதிகாரி சவுந்தரபாண்டியன், கிரிக்கியூர், பங்களாபட்டி, மங்களாபுரம், கொக்கோடு உள்ளிட்ட நீலகிரி மாவட்டம் முழுவதும் மின்வேலி குறித்து சோதனை நடைபெற்று உள்ளதாக தெரிவித்தார். வன விலங்குகளால் பாதிப்பு ஏற்பட்டால் அதனை தெரிவித்து இழப்பீடு பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறிய சவுந்தரராஜன், மின்வேலி அமைக்காமல் வனத்துறைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். விவசாயிகள் வந்து தங்களுடைய பயிர்களை பாதுகாக்கிறதுக்காக வந்து மின்வேலி அமைச்சர் டைரக்ட் கரண்ட் கொடுத்ததுல 2 எலிமெண்ட் வந்திருக்குது. கன்வென்ஷன் மெத்தடில் வந்து இது வந்து இந்த மாதிரி வெட்டரன்ஸ் வந்து திருப்பி நடைபெறாமல் இருக்கிறதுக்காக இபி எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டும் வனத்துறையும் சேர்ந்து இணைஞ்சு எலக்ட்ரிக் கரண்ட் கொடுக்குறவங்களுக்கு வந்து அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்.